ஏஆர் முருகதாசின் அடுத்த படம் வெளியான மாசான தகவல். தர்பார் பட சங்கடத்திற்கு பிறகு விஜய் படத்தை இயக்கி தனக்கு வந்த கெட்ட பெயரை மாற்றிவிடலாம் என நினைத்தார் ஏஆர் முருகதாஸ். ஆனால் விஜய் எடுத்த அதிரடி முடிவால் தற்போது விஜயின் அடுத்த படத்தை இயக்க முடியாமல் போனது முருகதாசை மாற்றியிருக்காரு விஜய். தளபதி 65 படத்தை ஏஆர் முருகதாஸ் இயக்குவார், சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் முருகதாஸ் சொன்ன கதை விஜய்க்கு பிடிக்கவில்லையாம். கதையை 2 முறை மாற்றியும் விஜய்க்கு திருப்தி ஏற்படவில்லையாம். இதையடுத்து தளபதி 65 படத்திலிருந்து விலகியிருக்காரு முருகதாஸ். அவர் தளபதி 65 படத்திலிருந்து விலக கதை அல்ல, மாறாக சம்பளம் தான் காரணம் என்று பின்னர் தகவல் வெளியானது. முருகதாசின் சம்பளத்தை ஒரேடியாக குறைத்துக் கொள்ளுமாறு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் கூற அவர் ஒன்றும் தேவையில்லை என்று படத்திலிருந்து வெளியேறியிருக்காராம். இதனால் சில மாதங்கள் அமைதியாக இருந்த முருகதாஸ் தற்போது தனது அடுத்த படத்திற்கான வேலைகள்ல இறங்கியிருக்காராம். ஹாலிவுட் சினிமாவை போல தற்போது தமிழ் சினிமாவில் சம்பந்தப்பட்ட ஓடிடி நிறுவனங்களுக்கு நேரடியாக படம் இயக்கி கொடுத்துட்டு இருக்காராம். அந்த வகையில் ஹாட் ஸ்டார் நிறுவனத்திற்காக முருகதாஸ் முதல் முறையாக அனிமேஷன் படம் ஒன்றை இயக்க இருக்காராம். மேலும் முதல் முதலாக ஒரு தமிழ் டைரக்டர் நிறுவன ஊழியர்களுடன் பணியாற்றுவது இதுவே முதல் முறையாம். அவர் எந்த ஹீரோவையும் வைத்து படம் எடுக்கவில்லை, அனிமேஷன் படத்தை இயக்க இருக்காராம். முருகதாஸ் அனிமேஷன் படத்தை இயக்குவது இதுவே முதல் முறை ஆகும். முருகதாஸ் இயக்கும் அனிமேஷன் படத்தை ஃபாக்ஸ் ஸ்டார் நிறுவனம் தயாரிக்க இருக்காங்க. முன்னதாக முருகதாஸ் ஃபாக்ஸ் ஸ்டார் நிறுவனத்துடன் சேர்ந்து படங்களை தயாரித்து வந்தார். அந்த நிறுவனத்திற்கு ஒரு படத்தை இயக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காரு. அதன்படி தற்போது அனிமேஷன் படத்தை இயக்க தயாராக இருக்காரு. சமீபத்தில் அனிமேஷன் படமாக வெளிவந்து சூப்பர் ஹிட் அடித்த தி லயன் கிங் படம் போலவே வேறு ஒரு படம் எடுத்து கொடுக்கும்படி கோரிக்கை வைத்திருக்காங்களாம். தற்போது முருகதாஸ் தான் யார் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் இந்த சவாலை ஏற்று அதிரடியாக களமிறங்கியிருக்காரு. இந்த அனிமேஷன் படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. அனிமேஷன் படத்தை பல மொழிகளில் ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருக்காங்களாம். ரஜினிகாந்தை வைத்து தர்பார் படத்தை எடுத்த முருகதாஸை பலரும் பலவிதமாக விமர்சனம் செய்திருந்தாங்க. முருகதாஸ் விலகிய பிறகு தளபதி 65 படத்தை இயக்குவது யார் என்று இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. கோலமாவு கோகில படம் புகழ் நெல்சன் திலீப் குமார் இந்த படத்தை இயக்குவார் என்று பேசப்படுது.